தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவை பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமறல வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகின்றேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகின்றோம். புனித மரியாயே, வியாகுள்ள அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உன் திருமந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தேசு போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். முதலாம் முதலாம் நிலையில் அரண்மனை தனிலே நீதியின் வாயில் மூடியதாலே முள் மூடி தரித்து உலகை நினைத்து அநீத தீர்ப்பை ஏற்று கொண்டாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தேசு போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதலாம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுவிற்கு அநீதியான தீர்ப்பு. குற்றமில்லாத இயேசுவை வார்த்தை ஆணிகளால் வதைக்கிறார்கள். அவனை சிலுவையில் அறையும் என்று உரக்க கத்திய யூதர்களின் மத குருக்களின் குரல் கேட்டு இயேசுவை சிலுவைக்கு கையளிக்கிறான் பிலாத்து. இன்றைய மனித வாழ்க்கை சூழலில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்போரும் பணம் படைத்தோரும் நீதியை விலைக்கு வாங்கிவிடுகின்றனர். நீதிக்குத்தான் இங்கு தண்டனை கிடைக்கிறது. லட்சியத்திற்காக வாழ்பவர்களும் போராடுபவர்களும் கூட பொய்க்குற்றங்களால் புனையப்பட்டு நீதிமன்ற கூண்டில் நிறுத்தப்படுவார்கள் என்பது இயேசுவின் தீர்ப்பிலிருந்து தெரிகிறது. நாளெல்லாம் நலிந்தோருக்காக வாழ்பவர்களுக்கு எப்போதும் தீர்ப்பு சாதகமாக அமையாது, பாதகமாகவே அமைகிறது. நீதியான தீர்ப்பு என்பது இன்றளவும் ஏழையருக்கு எட்டாக்கனியாகவே இருக்கின்றது. இன்றும் கூட ஆதிக்க வர்க்கத்தினரால் அடிபடும் எத்தனையோ அபலைகளின் அழுகுரல்கள் காவல் நிலையங்களிலும் நீதிமன்றங்களிலும் பதிவு செய்யப்படுவதில்லை. ஆட்சியில் இருப்போருக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் அடிவருடுகளாய் அவதரித்துவிட்ட அதிகாரிகளால் ஏழைகளுக்கு என்றுமே நீதி கிடைக்காது என்பதே நிதர்சனமான உண்மை. ஆனாலும் இடர்பாடுகளின் மத்தியிலும் பாதிக்கப்பட்டோர் நம்பிக்கையோடு நீதிக்காக போராடி கொண்டுதான் இருக்கின்றனர். தீர்ப்புகள் திசை மாறி சென்றாலும் நாம் நம்பிக்கையோடு நமது லட்சியத்தை அடைய பயணிக்க வேண்டும் என்பதையே இயேசு கிறிஸ்துவிற்கு கிடைத்த தீர்ப்பும் எடுத்து காட்டுகிறது. லட்சியம் பெரிதாக இருக்குமானால் நமது வெற்றியும் பெரிதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இயேசுவும் அநீதி தீர்ப்பை ஏற்று லட்சியத்திற்கு உயிர் கொடுக்க முன் வருகிறார். தீர்ப்புகள் திசை மாறினாலும் நமது லட்சியம்
திசை மாறக்கூடாது என்பதையே இயேசுவின் இந்த துணிச்சல் மிக்க தற்கையெழுப்பு நமக்கு வெளிப்படுத்துகிறது. சிந்திப்போம், எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் பிறரை தீர்ப்பிடுகின்றோம்? தவறான வார்த்தைகளால் பிறரின் இதயங்களை கிழித்திருக்கிறோமா? சுய லாபத்துக்காக மற்றவர்களை குற்றவாளிகளாக ஆக்கியிருக்கிறோமா? ஜபம். லட்சிய இயேசுவே, பிறரை அநியாயமாய் தீர்ப்பிடுவதை தவிர்த்து அன்பால் அரவணைக்க அருள்தாரும். உம்மை போன்று உறவை வளர்க்கும், வாழ்வை வளமாக்கும் வார்த்தைகளை பேச எங்களுக்கு வரம் அருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இரண்டாம் நிலையில் பலுவான சிலுவையை அவனியில் வாழும் அனைவருக்காகவும் தாமே அனைத்து தோளில் இணைத்து கொடியதோர் பயணம் ஏற்று கொண்டாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தேசு போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். கைமாறு கருதாமல் பணியில் தன்னை முழுதும் கரைத்து கொண்டதற்கு பரிசாக காரி உமிழ்ந்து எட்டி உதைத்து சாட்டையால் அடித்து முள்மூடி சூட்டி பார்ச்சிலுவையை இயேசுவின் தோள்களில் சுமத்துகிறார்கள். கிராமங்களில் வயல்களுக்கு செல்வதற்கு வண்டிகளை பூட்ட மாடுகளை கொண்டு வரும்போது அவைகள் தானாகவே முன்வந்து நுகத்தடிகளை ஏற்றுக்கொள்ளும் காட்சியை நாம் பார்த்திருக்கலாம். தான் சார்ந்திருக்கின்ற அந்த குடும்பத்தின் நலன்களுக்காகவே அந்த மாடுகள் நிதமும் தியாகமுடன் இந்த செயலை செய்யும். நம் பாவங்களை அழித்து நம்மை மீட்க இயேசுவும் மனம் உவந்து சிலுவை சாவை ஏற்க முன்வருகின்றார். சுமைகளை சுகமாக சுமக்க முன் வருபவர்களால் மட்டுமே சுகங்களையும் மகிழ்வுடன் சுமந்து கொள்ள முடியும். ஜெயித்து கொண்டே இருப்பவன் அதிர்ஷ்டசாலி. ஆனால் கடுமையான தோல்விகளை சந்தித்து துவளாமல் தொடர்ந்து போராடி வெற்றி காண்பவன்தான் சாதனையாளன். மனித பண்புகளிலேயே மிக உயர்ந்த பண்பு எது தெரியுமா? துணிச்சல். காரணம், அதுதான் மற்ற எல்லா பண்புகளுக்கும் மூல காரணமாக அமைகின்றது. அந்த துணிச்சலை தன்னுள் கொள்பவனே எல்லாவற்றிலும் வெற்றி கனியை சுவைக்கின்றான். எவனொருவன் முயற்சியை கைவிடுகிறானோ அவன் லட்சியத்தை இழந்தவனாகிறான். லட்சியவாதிகள் அனைவருமே மரணத்தை துச்சமென நினைத்து தங்களுடைய முயற்சியில் தீவிரமாக செயல்படுவார்கள். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் தளராமல் உயரிய லட்சியத்தையும் எட்டி பிடிக்கலாம் என்ற நிலையில் இயேசுவும் துணிச்சலுடன் துணிந்து வந்து சவாலை ஏற்கிறார். சிந்திப்போம், எந்தெந்த வழிகளில் நாம் பிறரின் துன்பங்களை துடைக்க முயற்சிக்கின்றோம்? வயது முதிர்ந்த பெற்றோரை இடத்தை அடைக்கும் குப்பைகளாக எண்ணி அப்புறப்படுத்தும் மனநிலை கொண்டிருக்கிறோமா? ஆற்ற வேண்டிய கடமைகளை உதறி தள்ளிவிடுகின்றோமா? ஜபம். இயேசுவே, வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் தூய வாழ்வு வாழ துணை புரிகின்றன என்பதை உணர்ந்து கொள்ள அருள் தாரும். பிறரின் சுமைகளை உமைப்போல் இன்முகத்தோடு ஏற்று உவந்து சுமந்து வாழ வரம் தாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். மூன்றாம் நிலையில் முதன் முறையாக
முடியா நிலையில் நிலை தடுமாற தரையில் விழுந்து மண்ணை முகர்ந்து எழுந்து நடந்திட ஆற்றல் பெற்றாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தேசி போகின்றார் துணிந்து தேவன் போகின்றார். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார். சிலுவையின் பாரத்தாலும் பயணத்தின் களைப்பாலும் வலுவிழந்து முகம் குப்பர மண்ணில் வீழ்கிறார். மண்ணோடு மண்ணாய் வீழ்ந்த போதும் மௌனமாய் மடிந்து போகாமல் மீண்டெழுந்து தொடர்கிறார் இயேசு மீளாத பயணத்தை. முயற்சியும் உழைப்பும் இல்லாத மனிதனுக்கு வாழ்க்கையும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. வாழ்க்கை என்னும் பயணத்தில் வீழ்வது என்பது தோல்வி அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. தனது லட்சிய பாதையில் வீழ்ந்தாலும் திரும்ப திரும்ப எழுபவனைத்தான் இந்த சமூகம் உயர்வான இடத்தில் வைத்து பார்க்கும். தன்னம்பிக்கையோடு எழுந்து நடப்பவனுக்கு இமயம் கூட இடுப்பளவுதான். ஆம், தனது தந்தையின் விருப்பப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இதயத்தில் இருத்தி இயேசுவும் வீழ்ந்தே கிடக்காமல் எழுச்சியுடன் எழுந்து நடக்கின்றார். ஆதவனை அனுதினம் மேகங்கள் மறைத்துவிட முடியுமா? உண்மை எப்போதும் இருளின் பிடிக்குள்ளேயே உறங்கிவிட முடியுமா? நாமும் சோதனை என்னும் கொள்கலனில் சுட்டரிக்கப்பட்டால்தான் கொண்ட கொள்கையில் பிடிப்புடன் வாழ முடியும். போகும் பாதையில் மாறாதே, உன் பொறுப்பை என்றும் மறவாதே, வேகத்தை சிறிதும் குறைக்காதே, விவேகத்தை மட்டும் இழக்காதே என்பதை மனதில் இருத்தியவராய் விழுந்த இயேசு மீண்டும் எழுகிறார். சிந்திப்போம். நம் வாழ்வில் சோதனை வரும்போது அதனை மன உறுதியுடன் எதிர்த்து போராடுகிறோமா? வீழ்வது பலவீனம், பிறரை வீழ்த்துவது மதியீனம், வீழ்ச்சியில் எழுச்சி பெறுவதே தெய்வீகம் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? ஜபம். இறைவா, சோதனைகளைக் கண்டு மனம் தளர்ந்து விடாமல் தொடர்ந்து போராடி வெற்றி காண அருள் தாரும். எங்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் நாங்கள் வழுக்கி விழாமல் எம் தவறான முன்னுதாரணங்களால் பிறரை வழுக்கி விழச் செய்யாமலும் இருக்க வரம் தாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். நான்காம் நிலையில் தளர்வுற்ற மகனை தாய்மறி கண்டு தேற்றுகின்றாரே. உலகம் விடிந்திட தீமை அழிந்திட வீரத்தாயவள் விடை கொடுத்தாலே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தேசி போகின்றார் துணிந்து தேவன் போகின்றார். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட நான்காம் நிலை. இதுவே இயேசுவேமே, திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். அன்னை மரியா உற்சாகப்படுத்துகிறார். வழியெங்கும் அடித்து துவைத்து தலையிலே முள்முடி சூட்டி தோள்களில் சிலுவை சுமத்தி ஊர்வலமாய் இழுத்து வருகிறார்களே என்ற உள்ள குமுறலோடு துயரத்தின் விளிம்பில் இயேசுவை சந்திக்கிறாள் அன்னை மரியாள். கருவில் சுமந்து, கைகளில் சுமந்து, மடியில் சுமந்து, மார்பில் சுமந்து, தோள்களில் சுமந்து, உனது லட்சிய பயணத்தின் இறுதி வரைக்கும் உன்னை என் இதயத்தில் சுமக்க தயாராக இருக்கிறேன் மகனே என்று சொல்லி துணிந்து வந்த அன்னை மரியாளின் கனிந்த பார்வையில் ஓர் ஆயிரம் நம்பிக்கை விதைகளை விதைத்தது போல இருக்கின்றது இயேசுவுக்கு.
ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது போல இயேசுவின் வெற்றிக்கு பின்னால் அவரின் தாய் மரியாள் இருக்கிறாள் என்பதை இந்த சந்திப்பு உணர்த்துகிறது. துணிந்து செல், துணையாக நான் இருக்கிறேன் என்ற அன்னை மரியாவின் லட்சிய வார்த்தைகள் இயேசுவை தேற்றி அவரை உற்சாகப்படுத்துகின்றன. சீடர்களே பயத்தால் தன்னை கை கழுவி விட்டு ஓடிவிட்ட பின்பு தாய் மரியாவின் கனிந்த பார்வையும் உடனிருப்பும் உன்னத லட்சிய பயணத்திற்கு உற்சாகம் கொடுப்பதாக உணர்கிறார் இயேசு. இன்று தாய்மை எப்படி மதிக்கப்படுகின்றது? பெண்களின் கற்பும் தாய்மையும் பணத்திற்காக சந்தை பொருட்களாக விற்கப்படுகின்றன. நுகர்வு கலாச்சாரத்தின் வெறியாலும் செல்வத்தின் மீது கொண்ட பிடிப்பாலும் சினிமா சீரியல் தொடர்களின் தாக்கத்தாலும் இன்று தாய்மை பல வழிகளில் சிறுமைப்படுத்தப்படுகின்றது. எழுந்திரு, தொடர்ந்திடு உன் பயணத்தை. சிகரங்களில் கூடு கட்ட வேண்டியவன் நீ. பள்ளத்தாக்குகளில் பதுங்கி விடாதே என்று உற்சாகமூட்டும் அன்னையின் உந்து சக்தியால் இயேசு தனது லட்சிய பயணத்தை தொடர்கிறார். சிந்தனை: என் அன்னையை ஆதரிக்கின்றேனா அவமதிக்கின்றேனா யோசிப்போம். ஜபம்: தாய்மையின் வடிவே இறைவா, பெண்மையை மதிப்பதில் நான் கல்மணம் கொண்டிராமல் கனிந்த மனம் கொண்டிருக்க அருள் தாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இணைந்தும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மேல் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். ஐந்தாம் நிலையில் சுமைதனை பகர்ந்திட சீரே நகரத்து சீமோன் உதவிட உதவும் பாடத்தை உயர்ந்த வேதத்தை உலகிற்கு சீமோன் எடுத்து சொன்னாரே. தோழி சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தேசு போகின்ற துணிந்து தேவன் போகின்ற. ஏசுநாதர் சாமி பாடுபட்ட ஐந்தாம் நிலை. ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நெறியங்களை மீட்டெருளினீர். இணைந்து சுமக்கிறார் சீமோன். ஒட்டி உறவாடிய அன்பு சீடர்களும் ஓடி ஒளிந்து கொண்ட அத்தருணத்தில் இயேசுவின் சிலுவை பாரத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறான் சீரன் ஊரைச் சேர்ந்த சீமோன். ஒருவரின் பாரத்தை அவரோடு இணைந்து சுமக்கும் போதுதான் அந்த பாரத்தின் சுமை குறைகிறது. இயேசுவின் துன்பத்தில் பங்கு கொள்ள சீமோன் கட்டாயப்படுத்தப்பட்டாலும் தனக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பாக எண்ணி இயேசுவுக்கு தோள் கொடுக்க முன் வருகிறார். பல மரங்களின் இணைப்பில்தான் பகலவனின் வெப்பம் தணியும். உறவுகளின் ஒன்றிப்பில்தான் சுமை குறையும். இரண்டு கரங்கள் ஒன்றிணையும் போதுதானே ஓசை எழும்புகின்றது. இணைந்து சுமக்கும் போதுதானே இதய சுமையின் கனம் குறைகிறது. இங்கே இயேசுவின் சுமையை குறைத்து பலத்தை கூட்ட சீமோன் முயற்சி செய்கிறார். இயேசுவும் அதனை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறார். பொதி சுமக்கும் கழுதை கூட எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி தன் தலைவனின் பொதிகளை சுமந்து செல்கின்றது. வண்டி இழுக்கும் மாடுகள் கூட தட்சணை எதிர்பார்க்காமல் தன் தலைவனுக்காக உழைக்கின்றது. இப்படி விலங்குகள் எல்லாம் மனித சமூகத்தின் சுமைகளை பகிர்ந்து கொள்ள முன்வரும்போது விலங்குகளை விட மேலானவர்களான நாம் பிறரின் சுமைகளை விரும்பி சுமக்க வேண்டாமா? ஏழை எளியவர் நொறுக்கப்படும் போதும் விவசாயிகள் வேதனைப்படும் போதும் சிறார்கள் மற்றும் பெண்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்படும் போதும் சாதி மத இன வன்முறைகளால் அப்பாவி மக்கள் அவதியுறும் போதும் சீமோனை போன்று தோள் கொடுத்து உதவ நம்மையும் இயேசு அழைக்கின்றார். சிந்திக்க:
சீமோனை போல பிறர் வாழ்க்கையில் சுமை தாங்கியாக செயல்படுகின்றோமா? ஜபம். இரக்கம் நிறைந்த இறைவா, வருத்தங்கள், ஏமாற்றங்கள், இடர்பாடுகள், இன்னல்கள் போன்றவற்றால் எம் சகோதர சகோதரிகள் துன்புறும் போது சீமோனை போல தோள் கொடுத்து உதவ அருள் தாரும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமீன். ஆறாம் நிலையில் ஆண்டவர் முகத்தை துடைத்திட வெரோனிக்கா துணிந்து விட்டாரே. பூமியில் பெண்கள் துணிச்சலின் தூண்கள் என்பதை வெரோனிக்கா உணர்த்தி விட்டாளே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தேயேசு போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஆறாம் நிலை திவே இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் முத்திருச்சிலவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். தட்டு தடுமாறி பயணம் தொடர்ந்த வேளையில் கலங்கிய கண்களோடும் கனிந்த இதயத்தோடும் உருக்குலைந்த முகத்தை ஒற்றியெடுக்க வருகிறாள் வீரமங்கை வெரோனிகாள். வெரோனிகா துணிந்து வந்து இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள். பொதுவிடத்தில் அநீதி நிகழும் போது வெறுமனே வேடிக்கை பார்க்கும் சராசரி பெண்ணாக நில்லாது படை வீரரை பின்னுக்கு தள்ளி இயேசுவின் திருமுகத்தை துடைத்து புரட்சி பெண்ணாக சரித்திரம் படைக்கின்றாள். வெரோனிகாவின் இந்த செயலுக்கு இயேசு தன் முகத்தை அவளுக்கு பரிசாக கொடுக்கின்றார். அன்னை மரியாளை போல வெரோனிகாவும் இயேசுவிற்கு உற்சாகம் தருகிறாள். இயேசுவின் உள்ளத்தில் உயர்ந்த இடத்தை பிடிக்கின்றாள். உண்மையான அன்பு இருந்தால்தான் வார்த்தைகள் தேவையில்லை, நினைவுகள் கூட பேசும். இங்கு வெரோனிகா வார்த்தைகளை வெளிப்படுத்தவில்லை, ஆண்டவர் மீது தன் தூய அன்பை செயலால் வெளிப்படுத்துகிறாள். மனதின் வழியை கண்கள்தான் சொல்லும் என்பார்கள். ஆம், இயேசுவின் வேதனைகளை வெரோனிகா தன் கண்களால் கண்டதால் அவள் மனம் துயருற்றது. எனவே தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள். பெண் அன்பில் ஒரு தாயாக, அறிவில் ஒரு மந்திரியாக, ஆதரவில் ஒரு உறவாக, வெற்றியில் ஒரு மனைவி மலையாக, தோல்வியில் ஒரு தோழனாக, நட்பில் ஒரு நேர்மையாக, கண்டிப்பில் ஒரு ஆசிரியையாக இருக்கிறாள் என்பதை நீ உணர்ந்திருக்கின்றாயா? நம்முடைய வீட்டில், நாம் வேலை செய்யும் இடங்களில் நம்மோடு பணியாற்றும் பெண்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்ததுண்டா? அவர்களின் பல்வேறு திறமைகளை கண்டு அவர்களை பாராட்டியதுண்டா? கவலையால் கலங்கிய அவர்களின் கண்ணீரை துடைத்தது உண்டா? அவர்களுக்கு எதிராக கிளந்தரும் வேற்றுமை தீயை அணைக்க முனைந்ததுண்டா? எண்ணி பார்ப்போம். சிந்தனை. பிறரின் வளர்ச்சிக்காக நாம் எந்த விதத்தில் நம்மை முழுமையாக கையளிக்கின்றோம்? ஜபம். உறவான இறைவா, எதுவுமே எனக்கு நடந்தால்தான் தீமையின் காணாகணத்தை உணர்வேன் என்ற தவறான சிந்தனையை அகற்றி பிறர் துன்புறும் போதெல்லாம் துணிந்து சென்று உதவ எனக்கு அருள்தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்த போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்ன இருப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். ஏழாம் நிலையில் இரண்டாம் முறையாய் போ
விழுந்தார் விடியலின் விதையாய் மண்ணில் விழாமல் மறுபடியலாமல் கோதுமை மணியும் பயனளிக்காதே தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்வை சுமந்தேயே போகின்றார் துணிந்து தேவன் போகின்றார் இயேசுநாதர் சாமி பாடுபட்ட ஏழாம் ஸ்தலம் இயேசுவே உமது திருச்சிலவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் உமது திருச்சிலவையால் நீர் எங்களை மீட்டிருந்தீர் ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் விதை மண்ணில் வீழ்வது போல் வீழ்ந்தாலும் விழுந்த விதை முளைவிட்டு எழுவது போல் மீண்டும் எழுகிறார் கல்வாரி நோக்கி தன் பயணத்தை தொடர்கிறார் மன வலிமையும் விடாமுயற்சியும் சர்வ சக்தி படைத்தவை என்பதே இயேசு மீண்டும் நிரூபிக்கிறார் சிலுவையின் பாரம் கரடுமுரடான கொடிய கற்கள் நிறைந்த மலைப்பாதை தொடர்ந்து விழும் சாட்டை அடிகள் ஆழமாய் இறங்கும் முள்முடி என அடுக்கடுக்கான துயரங்களால் இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார் ஆனாலும் மனம் வீழ்ந்து விடவில்லை காற்றை எதிர்த்து தான் பட்டம் பறக்கிறது நீரை எதிர்த்து தான் மீன் நீந்துகிறது எனவே துன்பத்தை எதிர்த்து நின்று துணிவுடன் போராடினால்தான் லட்சியம் சிகரத்தை அடையலாம் என்று முனைப்புடன் முன்னேறி எழுந்து நடக்கிறார் உளிதாங்கும் கற்கள்தான் மண் மீது சிலையாகும் சிலையாக முடியும் லட்சம் கனவுகளே லட்சியமாக கொண்டவராய் இறுதி வரை போராட உறுதியுடன் எழுகின்றார் இயேசு நம் அன்றாட வாழ்வில் மலை போல் வரும் சோதனைகளை கண்டு மலைத்து போய் விடுகிறோம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று ஆதங்கப்படுகின்றோம் சோதனைகளை மன உறுதியுடன் தாங்குபவன்தான் பேறு பெற்றவன் ஏன் தெரியுமா அவனால்தான் சங்கடங்களை சாத்தியமாக்க முடியும் சோதனைகளை சாதனையாக்க முடியும் சமுதாயத்தில் விரிந்து கிடக்கும் ஏற்றத்தாழ்வு என்னும் மேடு பள்ளங்களை சமமாக்க முடியும் அவனால்தான் விடுதலை வாழ்வை கொணர முடியும் லட்சிய வீரனுக்கு சர்க்கல் கூட சாவுமணி அடிக்க முடியாது நீ சறுக்கி விழுபவனா அல்லது சாதிக்க துடிப்பவனா சிந்தனை லட்சிய வாழ்வில் மீண்டும் மீண்டும் வீழ்ந்தாலும் தொடர்ந்து எழ முயற்சிக்கிறோமா ஜெபம் இறைவா வாழ்வில் வரும் லட்சிய போராட்டங்களால் எத்தனை முறை வீழ்ந்தாலும் முனைப்புடன் மீண்டும் எழுந்து நடக்க சக்தியை தாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக ஆமென் எட்டாம் நிலையில் எருசலேம் வீதியில் ஆறுதல் அளித்தன கருணையின் மகளிர் அழுவதை நிறுத்தி அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதுவே ஆறுதலாகும் தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்வை சுமந்தே போகின்றார் துணிந்து தேவன் போகின்றார் இயேசுநாதர் சாமி பாடுபட்ட எட்டாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவே உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர் இயேசுவுக்காக அழும் எருசலேம் மகளிர் மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த வண்ணம் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறார்கள் எருசலேம் பெண்கள் நம் வாழ்நாட்களில் நாம் பிறரின் துன்பங்களுக்காக அழவில்லை என்றால் நமது இறுதி நாட்களில் நாம் துன்புறும்போது அழுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் இன்பத்தில் துணை நிற்பவர்களை காட்டிலும் துன்பத்தில் துணை நிற்பவர்களே நல்ல நண்பர்களாக ஒளிர முடியும் எல்லாருக்கும் ஆறுதலும் தேறுதலும் அளித்தவர்
தன்னை நாடி வந்த அனைவரையும் அன்போடு குணமாக்கியவர் மார்த்தா மரியா. துன்பம் கண்டு கண்ணீர் சிந்தியவர் இன்று அவருக்காக அழுவதற்கு முன் வருகின்றனர் எருசலேம் நகர மகளிர். அவர்களை அன்போடு அழைத்து அவர்கள் தனக்காக அழுவதை காட்டிலும் யாருக்காக அழ வேண்டும் என்பதை எடுத்து கூறுகின்றார். கருவறை முதல் கல்லறை வரை ஓடாய் உழைத்து தேய்ந்த அன்னையர்களை அன்பு செய்யாமல் அவமதித்து அவர்களை முதியோர் இல்லங்களில் தள்ளி செல்லும் இரக்கமற்ற பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்கிறார் இயேசு. சாதிக்க வேண்டிய பிள்ளைகள் இன்று ஆடை அலங்கார அணிவகுப்புகளில் பங்கேற்று தங்கள் வாழ்வை சீரழித்து திரிகிறார்களே, அவர்களுக்காக அழுமாறு வேண்டுகிறார். சினிமாவில் முகம் புதைத்து சீரியல் தொடர்களில் வாழ்க்கையை தொலைத்துவிட்ட குடும்ப பெண்களுக்காக அழப்பணிக்கிறார் இயேசு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்ற பல இணையதளங்களில் இளையோர் தங்களின் பொன்னான நேரத்தை விரயமாக்கி திரிகிறார்களே, அவர்களுக்காக அழுங்கள் என்கிறார் இயேசு. சிந்தனை: நம் வளர்ச்சிக்காக உழைத்தோர் அவல நிலையில் இருக்கும்போது அதனை நினைத்து கண்ணீர் சிந்துகிறோமா? ஜபம்: நிஜத்தை விட்டுவிட்டு நிழலையே நம்பி இப்படி சிக்கி சீரழியும் இளையோர் வாழ்வில் ஒளியேற்றி அருள்தாரும் இறைவா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்று இருப்பதாக. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மேல் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமீன். ஒன்பதாம் நிலையில் மூன்றாம் முறையாய் முழு முதல் தலைவன் வீழ்ந்திடலானார். பாரம் அழுத்த ஆடை அகழ லட்சிய ஆடை உடுத்தி நின்றாரே. சாமி பாடுபட்ட ஒன்பதாம் ஸ்தலம். திவே இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளின். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். சதை கிளிய, இரத்தம் சிதற, நரம்புகள் சுண்டி இழுக்க, கால்கள் சோர்ந்து மூன்றாம் முறையாக இயேசு மண்ணில் வீழ்கிறார். அசைக்க முடியாத உறுதியான உள்ளமுடையவருக்கு இயலாதது ஒன்றுமில்லை. பெரிய சாதனைக்கும் சிறிய சாதனைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சற்று கூடுதலான முயற்சிதான். இங்கு இயேசு மூன்றாவது முறையாக கீழே விழுகின்றார். ஆனால் முன்பு போலவே மீண்டும் முயன்று எழுகின்றார். நீதிக்கான சமத்துவ சகோதரத்துக்கான நமது பணிகளில் ஆயிரம் தடைகள் நம்மை இடறிவிழச் செய்யலாம். ஆனால் அவைகளை எல்லாம் முறியடித்து முன்னேறி செல்ல வேண்டும். கடலுக்கு பயந்தவன் கரையில் நின்றான், அதை படகினில் கடந்தவன் உலகத்தை கண்டான். பயந்தவன் தனக்கே பகைவனானான் என்றும் துணிந்தவன் உலகிற்கே ஒளியானான். ஆம், எதற்கும் துணிந்தவன் இவ்வுலகை ஒளிர்விக்கின்றான். சற்று சிற்றத்துடன் சிரி வந்த கடற்காற்றையே அடக்கிய இயேசுவிற்கு இந்த சறுக்கல் பெரிய தடைக்கல் அல்ல. நாம் வாழும் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பூக்களே பூத்து குலங்கும் என்று நம்பி வாழ்ந்துவிட முடியாது. மேடு பள்ளங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. கடல் அலைகளில் பயணிக்க தெரிந்த மீனவரே அதிகமான மீன்களை கரைக்கு கொண்டு வர முடியும். வாழ்க்கை சிக்கல்களில்
சறுக்கி விழுந்தாலும் நிலை நிற்க கூடியவரால் மட்டுமே இலட்சிய தெளிவோடு வாழ முடியும். இயேசுவின் தொடர் முயற்சியும் இதனை தான் உணர்கிறது. சிந்தனை: நமக்கு வரும் பிரச்சனைகளை எப்படிப்பட்ட மனநிலைமையோடு ஏற்றுக்கொள்கிறோம்? ஜபம்: அன்பு தெய்வமே இறைவா, மலை போல சோதனைகள் என்னை தடுக்கி விழச் செய்தாலும் தளராமல் துணிவுடன் எழுந்து நிற்க அருள்தாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மேல் நிறைவாழ்வு பெறுவார்கள் ஆக. ஆமீன். பத்தாம் நிலையில் அபிமான சிகரத்தில் அணிந்துள்ள ஆடையை அகற்றியதாலே யாவும் இழந்து தலையை கவிழ்ந்து லட்சிய ஆடை உடுத்தி நின்றாரே. நாதர் சமி பாடுபட்ட பத்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுவின் உடைகள் உரியப்படுகின்றன. அவருடைய மேலுடையை நான்கு பாகங்களாக பிரித்து ஆளுக்கு ஒன்றாக பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். அவரது அங்கி மேலிருந்து கீழாக தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருக்க அதை அப்படியே எடுத்துக்கொள்ள தங்களுக்குள் சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். ஒரு மனிதனின் உடைகள் உரியப்படுகின்ற போது அவன் வாழ்வதற்கான அடிப்படை உரிமைகளும் பறிக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை. ஒருவரின் உடைகளை கலற்றுவது என்பது அவரை அவமானப்படுத்துவதின் உச்சகட்டமாக அமைகிறது. இங்கே ஆடையை கலற்றுவதில் வன்முறையும் ஆணவமும் கரம் கோர்த்து கொள்கின்றன. மாடி வீட்டு சன்னலும் கூட சட்டை போட்டிருக்கும். ஆம், பணம் படைத்தவர்களுக்காகவும் கார்ப்பரேட் போன்ற பெரும் முதலாளித்துவ கம்பெனிகளாலும் வறுமையும் பஞ்சமும் இங்கே செயற்கையாக உருவாக்கப்பட்டு ஏழை எளியோரின் மானம் என்ற ஆடை தினம் தினம் பறிக்கப்படுகிறது. கல்மணம் படைத்தவர்களின் கந்துவட்டி கொடுமையால் குடும்ப நிம்மதி என்னும் ஆடை தினம் தினம் உரியப்படுகின்றது. இம்மக்களை பற்றி அக்கறை கொள்பவர் யார்? இவர்களுக்காக குரல் கொடுக்க முன் வருபவர்கள் யார்? என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேனே, இவர்களுக்காக யாரை நான் அனுப்புவேன், எனக்காக யார் போவார் என்ற இறைவனின் குரலுக்கு செவிமடுத்த இறைவாக்கினர் புனிதர் என பலரின் ஆடைகளும் உரியப்பட்டு அவமானப்படுத்தப்படுகின்றன. ஆடைகள் இல்லாமல் வாழும் மனிதனை இந்த சமூகம் பைத்தியக்காரனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் புறந்தள்ளப்படுவான். அத்தகையதொரு அவமானத்தால் கூனி குறுகி நிற்கும் நிலைமை இயேசுவுக்கும் படை வீரர்கள் கொடுக்கிறார்கள். சிந்தனை: தன்னலத்தால் பிறரை துன்புறுத்தும் போது அவர் உடைகளை உரிகிறேன் என்பதை உணர்கிறோமா? ஜபம்: அன்பு நிறைந்த இயேசுவே, ஒருவரது உரிமைகளை மதித்து போற்றும் நல்ல மனதை தாரும். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மேல் நிறைவாழ்வு பெறுவார்களாக. பதினோராம் நிலையில் அறைந்தன பாவம் ஒரு புறம் பழியோ மறுபுறம் இதுதான் விடியலின் வைகரை கோலம். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே
விஸ்வநாதர் சுவாமி பாடுபட்ட 11 நிலை. திவ்ய இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளீர். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இதோ கழுமரத்தில் கருணை வள்ளல், குருடர்களையும் சூம்பிய கையரையும் பிடிவாதக்காரரையும் தொட்டு குணப்படுத்திய பரமனின் பட்டுக்கரங்கள் பாறச்சிலுவையோடு ஒட்டி அறையப்படுகின்றன. காடு மேடெல்லாம் கடந்து சென்று கடமையாற்றிய கால்கள் சிலுவை கட்டையோடு சேர்த்து அறையப்படுகின்றன. கொடிய முறையில் சிலுவையை சுமக்க செய்த கயவர்கள் இச்சிலுவையே அவருக்கு பரிசாக கொடுக்கிறார்கள். யூத சமயத்தின் பின்னணியில் ஒருவரை சிலுவையில் அறைந்து கொள்வது என்பது அவரை அவமானப்படுத்தி கொடிய முறையில் தண்டிப்பதற்கு சமம். உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகர முன்வந்தால், புதுமையான முறையில் புரட்சி சமுதாயம் படைக்க முன்வந்தால், ஏழைகளுக்கும் கடை நிலையில் வாழ்பவர்களுக்கும் புது வாழ்வு கொடுக்க முன்வந்தால், சாதியை ஒழித்து சமத்துவத்தை விதைக்க முன்வந்தால், சிலுவைகளும் ஆணிகளும் தான் பரிசாக கிடைக்கும். சமூகத்தில் எவனொருவன் தனது கவலைகளை எல்லாம் தாங்கி கொண்டு அடுத்தவர் துயரத்தை தீர்க்க முன் வருகிறார்களோ அவர்களால் தான் இந்த சமூகம் எழுச்சி பெறும் என்பதைத்தான் இயேசு நமக்கு எடுத்து காட்டுகிறார். பொறுப்பில்லாமல் இருப்பதும் சாதியத்தை வளர்ப்பதும் கண்ணுக்கு முன்னால் நடக்கும் அநீதிகளை கண்டு கவலை கொள்ளாமல் இருப்பதும் ஆணாதிக்க சிந்தனையோடு பெண்களை நசுக்கி பிழிவதும் ஏழைகளின் உயிரை உறிஞ்சி குடிப்பதும் நுகர்வு நெறி கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு சீரழிவுகளை வளர்ப்பது என்பது தினம் தினம் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு சமமாகிறது. சிந்தனை: நாம் எவ்வாறு பிறரை நடத்துகிறோம்? ஜபம்: வாழ்வழிக்கும் இறைவா, சாதி மதம் இனம் ஆகியவற்றின் பெயரால் நாங்கள் மற்றவர்களை இழிவாக நடத்தும் போதெல்லாம் உம்மை சிலுவையில் அறைகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள அருள் தாரும். தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். பனிரெண்டாம் நிலையில் கல்வரி நடுவில் கொடூரமாயேசு உயிர் துறந்தாரே. போராளி இறப்பில் போராட்டம் வலு பெறும், இதுதான் உலகின் நடைமுறை பாடம். தோளில் சிலுவை சுமந்தேயேசு போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12 நிலை. திவ்ய இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். சிலுவையில் இயேசு உயிர் விடுகிறார். நாடெங்கும் இருள் உண்டாயிற்று, ஆலயத்தின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு உரக்க கூறினார். இதை சொன்னதும் உயிர் நீத்தார். தன்னிடம் உள்ளதை எதையும் உயர்ந்த லட்சியத்திற்காக கொடுப்பதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையின் பெருமை எத்தனை நாட்கள் வாழ்கிறோம் என்பதில் அமைவதில்லை, எப்படி வாழ்கிறோம் என்பதில்தான் அடங்கியுள்ளது. நான், எனது குடும்பம், எனது உறவினர் என்று சொல்லும் ஒவ்வொரு கணமும் மனிதன் சுயநலமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறான். இயேசு தான் சொல்ல வேண்டிய பாதையை சரியாக தேர்ந்தெடுக்கிறார். அந்த பாதையில் லட்சியத்துடனும் துணிவுடனும் பயணித்து வெற்றி கண்டார். தன் இனத்திலேயே ஓடிய பிரிவினை என்னும் சாக்கடையை தூர்வாரி சமத்துவத்தை விதைக்க முனைந்த இயேசுவிற்கு கிடைத்தது சிலுவை சாவே. ஒரு நல்ல தலைவன் என்பவன் நல்ல பாதைகளை உருவாக்கி தருபவனாக இருக்க வேண்டும். தலைமையை ஒரு பதவியாக கருதாமல் அதனை மிக பெரும் பொறுப்பாக கருதி தனது சமூகத்தின் நலனுக்காக முழுமையாக அர்ப்பணிப்பவனாக இருக்க வேண்டும் என்பதையே இயேசு நமது புரட்சி மரணத்தின் வழியாக நிரூபித்து காட்டினார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் தான் பலன் தரும்,
அடுத்தவர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. நீங்கள் தேடி வந்தது என்னைத்தான் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் தொண்டர்களுக்காக தன் இன்னுயிரை இழக்கும் ஒரு நல்ல தலைவனுக்குரிய பண்புகளாக வெளிப்படுகின்றன. சிந்தனை. நாம் இந்த உலகத்திற்கு வாழும்போது நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கும் இந்த தருணத்திற்கு பெற்றவர்களாக வாழ் முற்படுவோம். ஜபம். தியானத்தின் இறைவா சமூக ஆவலங்களை தோலுரித்து காட்டும் போது உயர்ந்த லட்சியங்களுக்காக உயிரை கொடுக்கும் உயர்ந்த நிலையை அடைகின்றேன் என்பதை உணர்ந்து கொள்ள வரம் தாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மேல் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமீன். பதிமூன்றாம் நிலையில் மரியாவின் மடியில் மரித்த மகனுக்கு தாலாட்டு பாட்டு. தாயின் மடிதான் என்றென்றும் தஞ்சம் தரணிக்கு முழுதும் இதுதான் வேதம். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசுநாதர் சாமி பாடுபட்ட பதிமூன்றாம் நிலை திவ்ய இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மகனை மடியில் தாங்குகிறாள் மரியாள். நார் நாராக கிழிப்பட்டிருக்கும் இறைவனின் ஓவியத்தை இறைமகன் இயேசுவின் உயிரற்ற உடலை மடியில் தாங்கி மீளா துயரத்தில் மௌனித்திருக்கிறாள் அன்னை மரியாள். அடிப்படையில் ஆறுதலை கொடுப்பவர்கள் பெண்களே. குறிப்பாக வாழ்வை அர்த்தத்துடன் வாழத் துடிக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் சறுக்கல்களையும் சங்கடங்களையும் வாழ்வில் சந்திக்கும்போது அந்த பிள்ளையின் தாய் நிச்சயமாக ஆறுதல் தருபவளாகவே இருப்பாள். நான் பெற்ற அனைத்து நற்குணங்களுக்கும் என் அன்னையே காரணம் என்று ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார். இயேசுவின் இந்த லட்சிய சாவிற்கும் அன்னை மரியாளே முதன்மை காரணம். 12 வயதில் எருசலேம் ஆலயத்தில் காணாமல் போன இயேசுவை மீண்டும் கண்டபோது, மகனே, நானும் உன் தந்தையும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோம் என்று மொழிந்த அந்த நாள் முதல் கல்வாரியில் தன் அன்பு மகனை காவு கொடுத்த இந்த நாள் வரை இயேசுவின் லட்சிய தாயாகவே காட்சியளிக்கிறார் மரியாள். இயேசுவின் சிலுவை பயணத்தில் கூடவே இருந்த தாய் மரியா இன்று அந்த மகனை மடியில் சுமக்கிறாள். ஐயோ, என் மகனுக்கு இப்படி நேர்ந்துவிட்டதே என்று இப்போதும் அவள் அங்கலாய்க்கவில்லை. அழுது புலம்பி தீர்க்கவில்லை. உள்ளம் நொறுங்கி போய்விடவில்லை. மாறாக உள்ளத்தின் ஆழத்தில் திருப்தி அடைகிறாள். உலக மீட்புக்காக தன் மகனை கொடுத்ததில் உவகை கொள்கிறாள். என் அன்பு மகனைப் போல நீங்களும் வாழ்க்கையில் கொண்ட கொள்கைக்காக இறுதி வரை உறுதியோடு வாழுங்கள் என்று மரியாள் நமக்கு விடுக்கும் அறைகூவல். சிந்தனை. நாம் நமது அர்ப்பண வாழ்க்கையின் மூலம் பிறருக்கு ஆறுதலும் விடுதலையும் அளிக்கிறேன் என்பதை உணர்கிறோமா? ஜபம். லட்சிய தாயே, என் மக்களின் லட்சிய வாழ்விற்கு முட்டுக்கட்டையாக இராமல் உந்து சக்தியாயிருக்க அருள் தாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். பதினான்காம் நிலையில் கல்லறை தனிலே இயேசுவின் உடலை
அடக்கம் செய்தாரே. கருவறை தொடங்கி கல்லறை வரைக்கும் தொடர்ந்திடும் பயணம் உன்கதை கூறும். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14 ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டெழுனே. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். மண்ணை தோண்டி மாசில்லாத தங்கத்தை புதைக்கிறார்கள். உயிர்ப்பும் உயிரும் நானே என்றவரை இருட்டறையில் கல்லறையில் புதைக்கிறார்கள். இலையுதிர் காலம் என்பது மரணம் அல்ல, இன்னொரு துளிர்ப்புக்கான தொடக்கம். பகலவனின் முடக்கம் என்பது மறைவு அல்ல, அது இன்னொரு உதயத்திற்கான பதுக்கம். காலையில் மலரும் மலர் மாலையில் உதிர்ந்தால்தான் மற்றொரு மலரின் பிறப்பிற்கு வழி பிறக்கும். இங்கு இயேசுவின் அடக்கமும் புதிய வாழ்விற்கு ஒரு தொடக்கமாக அமைகிறது. இயேசுவின் அடக்கம் ஆதிக்க சக்திகளுக்கு முடக்கம். தோல்வியின் போதுதான் வெற்றியின் மதிப்பையும் பலத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். வெற்றி சிரித்து மகிழ வைக்கிறது, தோல்வி சிந்தித்து செயல்பட வைக்கிறது. உயர்ந்த லட்சியத்திற்காக உயிரை விடுபவர் எப்போதும் தோல்வி அடைவதில்லை என்பதைத்தான் இயேசுவின் அடக்கமும் உயிர்ப்பும் நமக்கு காட்ட இருக்கின்றது. இயேசுவின் வழியில் நமது வெற்றியும் லட்சியத்தை அடிப்படையாக கொண்டதாக, நீதி சார்ந்ததாக, சமூக விடுதலைக்கானதாக அமைய நாமும் நமது உயிரையே விலையாக கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். சரித்திரம் படைப்பது மட்டுமல்ல, சரித்திரமாகவே மாறிப்போவதுதான் நமது வாழ்வாக இருக்க வேண்டும். ஏதோ வாழ்ந்தால் போதும் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நிலையில் தீர்க்கமான சிந்தனை கொண்டவர்களாக, தியாக மனம் படைத்தவர்களாக வாழ்வோமே. ஆனால் நாம் இயேசுவைப் போல் வீழ்ச்சியை எழுச்சியால் வெல்லலாம். சிந்தனை: லட்சியத்திற்காக தோல்வியை சந்திக்கும் போது புதிய வாழ்விற்காக முன்னோக்கி செல்கிறேன் என்பதை உணர்வோமா? ஜபம்: நல்லாயனே இறைவா, நாங்கள் தோல்வி அடையும் போது விதைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து லட்சிய வாழ்விற்கான தோல்விகளை வெற்றியின் படிக்கட்டுகளாக ஏற்றுக்கொள்ள அருள்தாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மேல் நிறைவாழ்வு பெறுவார்களாக. கேட்டறிந்த இந்த சிலுவை வழிபாட்டு சிந்தனைகளிலே நம்முடைய உள்ளத்திலே பதிந்தவைகளை உள்வாங்கியவர்களாக, இந்த நாளிலே வாசிக்க கேட்ட ஓசையா இறைவாக்கினருடைய நூலிலிருந்து தரப்பட்ட அந்த இறை சிந்தனையையும், மார்க்கு நற்செய்தியிலே பிரதான கட்டளை எது என்பதற்கான பதிலையுமே உள்ளத்திலே தாங்கியவர்களாக, கடவுளிடம் நாம் திரும்பி வருவதற்கு எது தடையாக இருக்கின்றது, கடவுளை பிரதானமாய் அன்பு செய்வதற்கு எது நம்மிலே தடையாக இருக்கின்றது, நம்மை நேசிப்பதற்கு எது தடையாக இருக்கின்றது, நம் அயலானை அன்பு செய்வதற்கு எது தடையாக இருக்கின்றது? திரும்பி வாருங்கள் என்று கூப்பிடுகின்ற ஆண்டவரது குரலுக்கு நாம் செவிசாய்க்காதவாறு இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை கண்டறிவோம். நம்முடைய அகந்தையா, ஆணவமா, அதிகார தொனியா, பணமா, படிப்பறிவா, விசுவாசமின்மையா,
நம்பிக்கை குறைபாடா? கேட்டறிவோம், பாவத்தை ஏற்றுக்கொள்ளுவோம். இரக்கமுள்ளவர் என்றும் நம்மை தேடி நாம் திரும்பி வருகின்ற பொழுது நம்மை ஏற்றுக்கொள்ள நமக்காக காத்திருக்கின்றார். நாம் அவரிடம் திரும்பி வருகின்ற பொழுது ஆண்டவர் வாக்களிக்கின்றார், பற்றுறுதி இன்மையை நான் குணமாக்குவேன், உளமாற அன்பு கூறுவேன். அவர் நம்மை நறுமணம் போல நம்மை நறுமணம் பரப்ப செய்வார். நம்பிக்கை கொள்வோம். எல்லாம் வல்லவராய், என்றென்றும் ஜீவிப்பவராய், எல்லாவற்றிற்கும் மேலானவராய், பெரியவராய் இருக்கின்றவரால் எல்லாம் செய்ய முடியும். நாம் நம்பி தேடி அவரிடம் நம்மையே சரணடைய செய்கின்ற பொழுது, பாவத்திற்காய் மனவருந்தி அவரிடம் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கோருகின்ற பொழுது, பற்றுறுதி இல்லாத நிலையை மாற்றுவேன், பற்றுறுதி கொள்ளச் செய்வேன், நறுமணம் வீசச் செய்வேன், உளமாற அவர்களை நான் அன்பு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்ற கடவுளை நோக்கி நம்முடைய பாவங்களுக்காய் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். இணைந்து பாடுவோம். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும், என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும், என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும், என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். எல்லாமுள்ள இறைவன் உங்கள் மீது இரக்கத்தோடு இருந்து உங்களது பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலை வாழ்வுக்கு உங்களை வழிநடத்தி செல்லுவாராக. ஆமென். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ மனித பெண் இருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கணி சிலுவையிலே அவன், மறந்திடாதிருக்கணி சிலுவையிலே அவன், மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தா இயேசுவின் அன்பை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே